Hello friends ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு நம்ம அஸ்வினுடைய செம்பி மூவியோட ஆடியோ லான்ச் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கே வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் என்னால் முடியலை பட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அஸ்வினுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த விஷயத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆக்சுவலி நம்ம அஸ்வினுடைய செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச் இது அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ஃபர்ஸ்ட் மூவியில் வந்துட்டு அந்த மூவி ஆடியோ லான்ச் முன்னாடி தினம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினுடைய லைஃப் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு ஸோ அந்த ஆடியோ அதாவது என்ன சொல்ல போகிறாய் மூவி நம்ம அஸ்வினுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம அஸ்வின் பேசின ஒரு சில அவர் அறியாமல் பேசின ஒரு சில விஷயங்கள்னால நம்ம அஸ்வினி வந்துட்டு பயங்கரமான சர்ச்சையில் சிக்கி அந்த சர்ச்சை இன்னைக்கு வரைக்குமே தொடருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டாவது மூவியோட ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அஸ்வினுடைய ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக இதுலேயும் அஸ்வின் எதனால் பேசுவார் அவரை வந்துட்டு அகைன் அந்த அந்த அது அதாவது அந்த நெகட்டிவ் சர்க்கிள்குள்ளேருந்து வெளியே தள்ளிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியாக பயங்கரமான வேலைகள் எல்லாமே பார்த்துருப்பாங்க பட் நம்ம அஸ்வினுடைய அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அஸ்வினுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கூட கண்ணீரையே வர வச்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம அஸ்வின் பேசின விஷயங்கள் அவர் பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் அதாவது கண் அழுற மாதிரியா போய் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதாவது அந்த மூவி சான்ஸ் கிடைச்சதுக்காக வந்துட்டு பிரபு சாலமனுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுவார் அதாவது என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அப்போ அதாவது அந்த முதல் மூவி வந்துட்டு எனக்கு கொடுத்த ஹரிசருக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அடுத்ததாக வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் அதாவது நான் கொஞ்சம் டைம் சரியில்லாத ஒரு நிலையில் வந்துட்டு இருந்தேன் அதாவது எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் எனக்கு நல்ல டைமே வந்துட்டு இல்லை ஸோ அப்போ வந்துட்டு என்னை தேடி வந்த ஒரு வாய்ப்பு இது ஸோ அப்போ நான் பிரபுசலமான் சார் கிட்ட கேட்டது சார் உங்களுக்கு நான் நடித்தா ஓகேவா அப்படிங்கிற தான் வந்துட்டு நான் கேட்டேன் ஸோ நான் நடித்தா அது உங்கள் கதைக்கு செட் ஆகுமா அந்த மாதிரியாக தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ரொம்ப ரொம்ப தன்மையாக வந்துட்டு சொல்லுவார் அதாவது எனக்கு டைம் சரியில்லாத நான் இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே இருக்கும்போதே கூட எனக்கு அவர் வந்துட்டு அந்த வாய்ப்பை தந்தார் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி அதுக்கு மேலே அவரால் பேசவே முடியாது ஸோ வந்துட்டு பயங்கரமாக கண் கலங்கி அழ ஆரமிச்சிடுவார் ஸோ அதோடு வந்துட்டு அந்த 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 டைப் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு முடிச்சுடுவார் ஸோ அதை பார்க்கும்போதே அஸ்வினுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அவரை போலவே கண் கலங்கி அழுதுருப்பாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலி பிரபு சலமன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட ஒரு ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதுனால அவருடைய படத்தில் நம்ம அஸ்வின் நடிக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம அஸ்வின்க்கு அஸ்வினுக்கு இந்த மூவி வந்துட்டு முதல் மூவியை விடவும் ஒரு முதல் மூவி வந்துட்டு ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை அமைச்சு தரலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த மூவி நம்ம அஸ்வினுக்கு வந்துட்டு கை கொடுக்கணும் அண்ட் வந்துட்டு அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே அதாவது செவன் இயர்ஸ் ஆஃப் போராடுறதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த குக் வித் கோமாலி ஷோவில் அவருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் கிடைச்சாலும் அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அகைன் அவருடைய அவருடைய கெரியரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பயங்கரமாக போராடுறாரு ஸோ அது இந்த செம்பி மூவியில் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம அஸ்வினுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இதில் ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே போல் தொடர்ந்து அஸ்வினுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க